ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறீங்க, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அதாவது உங்கள் சப்போர்ட்டுக்கு, ஏன்னா நீங்கள் இல்லைன்னா நான் இவ்வளோ தூரம் ப்ராடக்ட்லாம் புதுசாக கொண்டு வந்திருக்க மாட்டேன், நியூ ப்ராடக்ட்லாம் லான்ச்சும் பண்ணியிருக்க மாட்டேன். ஸோ ஆஸ் இட் இஸ் அப்படியே ஃப்ரீக்வெண்ட்டாக ரெகுலர் ப்ராடக்ட் தான் போயிட்டே இருக்கும். நீங்கள் ரொம்ப சப்போர்ட் பண்ணுறீங்க, நீங்கள் புது ப்ராடக்ட் போடுங்கன்னு எனக்கு நிறையா பேர் பர்சனலாக கால் பண்ணிலாம் எனக்கு சொல்கிறீங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ அதனால தான் இப்போ உட்டாண்டில் சீரிஸ் நிறையா பேர் பர்ச்சேஸ் பண்ணவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது, எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதில் நிறையா மாடல் கொண்டு வாங்க, அதே குவாலிட்டியிலே நிறையா மாடல் கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனாலே நான் நிறையா மாடல்ஸ், இது ஃபுல்லாமே உட்டாண்டில் சீரிஸ் தான். அதுபோக இது நம்மளோட பழைய உட்டாண்டில் முத முதல்ல நம்ம போட்டது வந்து ஸ்கொயர் தவா அண்ட் ரவுண்டு தவா, இதுவும் ரெண்டுமே இருக்குது. ஸோ இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நீங்கள் கண்டினியூவாக பார்த்துக்கிட்டே இருங்க. அதுபோக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொரியர் கொரியர் வந்து ரொம்ப 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 டெட். ஏற்கனவே டிசம்பரில் ஒரு தடவை ஒரு ஆஃபர் போட்டோம், அந்த ஆஃபரை சேமாக கண்டினியூ பண்ணுறோம். கண்டினியூவாக வீடியோ பாருங்கள், நான் எண்டில் கொரியரோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நம்ம வந்து உட்டாண்டில் தோசை தவா ஸ்கொயர் தவா பார்ப்போம். இந்த ஸ்கொயர் தவா பார்த்தீங்கன்னா இது வந்து 12x12 ஸ்கொயரு. இதோட ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப பக்காவாக இருக்கும், 1% கூட உங்களுக்கு கையாக இருக்காது. அதுபோக இதோட ஹேண்டில் ஹேண்டிலோட ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீம் குவாலிட்டி. இது நாங்கள் முதல்ல போட்டிருந்தப்ப நிறையா பேர் வாங்கியிருப்பீங்க, இங்கே வாங்கியிருப்பீங்க. ஏற்கனவே இது வீடியோ நம்ம வீடியோ இருக்கு அப்லோட் பண்ணியிருக்கிறோம், சீசனிங் பண்ணுற வீடியோஸ்லாம் போட்டுருக்குறோம். அதில் பார்த்தீங்கன்னா இந்த தவா இருக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து ரொம்ப டிலே ஆயிடுச்சு, நியர்பை ஒரு 1.5 இயர்ஸ் கிட்டக்க இந்த ப்ராடக்ட் நாங்கள் கொண்டே வரல. அது என்ன காரணம்னா அந்த எக்ஸ்ட்ரீம் ஃபினிஷிங் எனக்கு கிடைக்கல. அது பண்ணப்போ இருந்தவர் போயிட்டாரு, அதுக்கடுத்து அவர் வேலைக்கு வரலன்னு சொல்லிட்டாரு. அதுக்கடுத்து அது ஒரு 20 பேர் கிட்டக்க நான் அப்ரோச் பண்ணி எனக்கு இந்த குவாலிட்டி கிடைக்கவே இல்லை. இப்போ கிடைச்சனால மட்டும்தான் நான் இது போடுறேன். அது போக குவாலிட்டி எனக்கு கிடைக்கலன்னா கண்டிப்பாக நான் எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே கண்டினியூ பண்ண மாட்டேன். ஏன்னா இது ஆக்சுவலாக வந்து ஒரு சேல்ஸை காட்டிலும் ஒரு பாண்டிங் தான், அதாவது கஸ்டமர் அண்டு நாங்கள் கன்சியூமர் இவங்களுக்குள்ளே இருக்கிற பாண்டிங் மட்டும்தான். அதுக்கு தான் நாங்கள் இந்த குவாலிட்டியை நான் வந்து மெயின்டைன் பண்ணணும்னு ரொம்ப லைக் பண்ணுறேன். ஸோ குவாலிட்டி வந்து ரொம்ப ரொம்ப மெயின் இம்பார்ட்டண்ட்டு இந்த ரோலில். ஏன்னா இது ஒரு ப்ராடக்ட் ஒவ்வொன்றும் மினிமம் ஒரு 50-80 இயர்ஸ், மேக்ஸிமம் மோர் தேன் 100 இயர்ஸ் கூட உழைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கேற்ற குவாலிட்டி கண்டிப்பாக நம்ம கொடுத்தே ஆகணும். ஸோ அதுக்கு தான் இவ்வளோ டைம் எடுத்திருக்கேன். ஸோ அதனாலே இந்த குவாலிட்டியோடே இப்போ அந்த ப்ராடக்ட் லான்ச் பண்ணியிருக்கிறோம். இப்போ அந்த ப்ராடக்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 980 ருபீஸ். இது வந்து பக்காவான எக்ஸ்ட்ரீம் குவாலிட்டி ப்ராடக்ட்டு தோசை தவால. இது வந்து ஒரு பீஸோட ப்ரைஸு 980. ஆல் இந்தியா ஷிப்பிங் இருக்குது. நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புங்க. நிறையா பேர் சொல்லியிருக்கீங்க வாட்ஸ்அப்பில் ரிப்ளை வந்து ரொம்ப டிலே ஆகுது, ரிப்ளை பண்ண மாட்டேறாங்கன்னு சொல்லிட்டு. அது வந்து கொஞ்சம் ஒர்க்கர் ப்ராப்ளம் தான். இப்போது எல்லாத்தையுமே டேலி பண்ணி சரி பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் கண்டினியூவாக எனக்கு ரிப்ளை வந்துடும். ஸோ டோன்ட் வெரி, அதே போல் கொரியர் சார்ஜ் ரொம்ப ரொம்ப கம்மி பண்ணியிருக்கிறேன். நான் அதை உங்களுக்கு எல்லாத்தையும் எண்டில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது அதிலே ரவுண்டு, இதே ரவுண்ட் மாடல். இது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த ஃபினிஷிங்கை. இதை நீங்கள் யூஸ் பண்ணும்போது இந்த கவரை ரிமூவ் பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த பட்டிங்லாம் பாருங்கள், எக்ஸ்ட்ரீமாக பட்டாக இருக்கும். இதுவும் அதே சேம் ப்ரைஸ் தான். இது ரவுண்டு, இதுவும் ஃப்ளாட்டு, இண்டக்ஷன் சப்போர்ட் ஆகும். நீங்கள் வந்து 4 kg வெயிட் வரும். இது ரெண்டு பக்கம் பேரலாக நீங்கள் தூக்குனீங்கன்னா வெயிட் உங்களுக்கு வந்து ஈவனாக பேலன்ஸ் ஆகும், உங்களுக்கு கண்டினியூவாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ப்ரைஸும் சேம் தான், அதே 980 தான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஐட்டம்ஸ்லாம் நம்ம ஏற்கனவே காமிச்சிருப்போம். இது வந்து பாலிஷ்டு மிரர் பாலிஷ்டு தாலிப்பு தட்கா பேன், தாலிப்பு கண்ணின்னு சொல்லுவாங்க அது. இப்போ கொஞ்சம் லேட்டஸ்டாக தட்கா பேன் சொல்கிறாங்க. இதோட அகலம் பார்த்தீங்கன்னா 6 இன்ச்சஸ் வரும், 6 இன்ச்சஸ் வரும், 3 இன்ச் டெப்த் வரும். இதில் நீங்கள் எல்லாமே ஃப்ரை பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் இந்த கம்பி பார்த்தீங்கன்னா இங்கே வரைக்கும் இருக்கும், ரொம்ப கனமாக கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஃபுல் டீக் குட்டு, இது வந்து ஃபுல் டீக் குட்டு. இந்த கம்பி எண்டு வரைக்கும் பட்டாக இருக்கும். இதை நீங்கள் டைட் பண்ணுறதுனால உள்ளக்கு ஒரு ஸ்க்ரூ டிரைவரை வச்சு ஒரு டைட் பண்ணிக்கலாம், நீங்கள் ஃபுல் டைட் பண்ணிக்கலாம். இதை ரிமூவ் பண்ணி ஓடிஜியில் யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் அவன் ஓடிஜி எல்லாத்துலேயும் யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 400 வரும் வித் பாலிஷ். வித்தவுட் பாலிஷ் பார்த்தீங்கன்னா அப்படியே மேக்ஸிமம் ரெகுலர் ப்ரைஸ் தான். இதில் வந்து சின்ன பீஸ்னால 50 ருபீஸ் கம்மியாகும், இதே பெரிய பீஸ்னால் 100 ருபீஸ் கம்மியாகும்.
அவ்வளவுதான் டிஃபரெண்ட். பாலிஷுக்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா, இந்த ரஃப்னஸ், இந்த ரஃப்னஸ் மிஷினிங் பண்ணி ரிமூவ் பண்றோம் அவ்வளவுதான். இதுக்கும் அதுக்கும் உண்டான டிஃபரன்ஸே அதுதான். இப்ப இந்த பாலிஷ்னா இது இப்படியே சில்வர்ல இருக்குமான, கண்டிப்பா இருக்காது. ஆக்சுவலா இந்த கடாய் பாலிஷ் பண்ணி சீசனிங் பண்ணது சரிங்களா, இது பாலிஷ் பண்ணி சீசனிங் பண்ணி எக்ஸ்ட்ரீமா கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த பாலிஷ் பண்ணனால என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இப்போ இந்த பாலிஷ் எதுக்கு பண்றோம்னா, இதுல வந்து போர்ஸ் இருக்கும். இந்த போர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, இப்போ ரஸ்டி எரிச்சுன்னா அதுல போய் உட்காந்துக்குறோம். இப்போ அந்த இதை ரிமூவ் பண்ணிட்டோம்னா இப்போ அந்த போர்ஸ் எதுவுமே இருக்காது. இப்போ டைரக்டா ரஸ்ட் ஆச்சுன்னா கூட நீங்க தொடச்சிடலாம். இதுல ரஸ்ட் ஆகும், கண்டிப்பா ஆகும். இது ஒரு தடவை தொடச்சிட்டீங்கனாலே போயிடும். அது போக ஒன்ஸ் நீங்க ரஸ்ட் ஆயிடுச்சுன்னா நீங்களே வாஷ் பண்ணிட்டு ஒன்ஸ் வெங்காயத்தை வதக்கிட்டு டைரக்டா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் நாங்கள் இந்த பாலிஷ் பண்றோம். இது ஒரு பீஸ் பண்றதுக்கே நியர்பை சின்ன பீஸுக்கே 20 minutes ஆகும். இந்த பெரிய பீஸுக்கு மோர் தென் 1/2 hour ஆகும். ஏன்னா 3 types ஆஃப் கிரிட் போட்டு மிஷினிங் பண்ணுவாங்க. மேனுவலா தான் பண்றது, இன்ன வரைக்கும் மேனுவல் தான் அது. இது வந்து 6-inch ஸ்கில்லெட். இது வந்து நிறைய பேர் லைக் பண்ணி இங்க வந்து நிறைய பேர் பார்த்து ரொம்ப லைக் பண்ணி வாங்கிட்டு போறாங்க. ஏன்னா இது நிறைய ப்ராடக்ட், இது சேல்ஸ் அதிகம் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா 6-inch ஸ்கில்லெட்டு. இதுவும் நீங்கள் ஓடிஜியில் வச்சுக்கலாம். ஏன்னா நார்மலாக இப்போ நீங்கள் எதுனாலும் டோஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல். 1% கூட இதில் ஹீட் இருக்காது. ஏன்னா இது டீக் வுட், ஃபுல் அண்ட் ஃபுல் டீக் வுட்டில் கொடுத்தனால உங்களுக்கு 1% கூட ஹீட் வந்து உங்கள் கையில் அடிக்கவே அடிக்காது. ஸோ அதோட வீடியோ வேணும்னாலும் நீங்கள் இந்த நம்மளோட சேனல்லே இருக்குது, பிஃபோர் வீடியோ நான் போட்டிருப்பேன், அதை நீங்கள் பாருங்கள். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 380 வரும். இது வந்து 9-inch, இது 9-inch ஸ்கில்லெட்டு, ஃபுல் பாலிஷ்டு டீக்வுட் ஹேண்டிலு. இது 8 வரைக்கும் இருக்கும் ராடு, ஹெவி ராடு போட்டிருப்போம். ஃபினிஷிங் பக்கா இருக்கும், எக்ஸ்ட்ரீம் குவாலிட்டி. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 780 வரும் வித்து பாலிஷ். வித்து பாலிஷ் இது நீங்கள் சீசன் வேணாலும் நான் சீசன் பண்ணி தருவேன். சீசன் பண்ணால் கொஞ்சம் ப்ரௌன் ஆயிரும், ஆனால் அதை பற்றி பிரச்சனையே இல்லை. நீங்கள் பாலிஷ் பண்ணிட்டாலே ஈஸி டு சீசன், நீங்களே ஈஸியாக சீசன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும்னாலும் சீசனிங் வேணாலும் அடிஷ்னலாக சீசனிங்கும் பண்ணி கொடுத்துடலாம். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 780. இது வந்து அதிலே 10-inch, இது ரெகுலர் 10-inch. இது இதோட இது இருந்தால் பாருங்கள், இது இப்போ இந்த ராடு, ராடு நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணிட்டு டைப் பண்ணிக்கலாம். இதோட இது வந்து 10-inch, இதில் வந்து இது வந்து நான் பாலிஷ். இது இது வந்து ஒரு பீஸோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 880 வரும். இது ஃபுல் டைட் வச்சுருக்குறாங்க. இந்த ராடை காட்டுறேன், லென்த்தை காட்டுறேன் பாருங்கள். நியர்பை 1-inch வரைக்கும் இந்த ராடு உள்ளப்பட்டாகும். உங்களுக்கு 1% கூட நீங்கள் எந்த ஒரு லைஃப் லாங் இந்த ராடு வந்து உங்களுக்கு மெயினாக யூஸ் ஆகும். இந்த குவாலிட்டிக்காண்டி தான் நாங்கள் இவ்வளோ வெயிட் பண்ணது. எடுத்தோன்னே சரி ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணணும் அப்படின்றதுக்கெலாம் இல்லை. ஏன்னா என்கிட்ட டேரெக்டாக கஸ்டமர் பர்ச்சேஸ் பண்ணுறவங்களாம் அவங்களுக்கு தெரியும். ஏன்னா ப்ராடக்ட்லாம் இப்படி ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம்னாலும் நான் ரிட்டன் பேக் கேரண்டி எடுத்துப்பேன். ஸோ அதை பற்றி எனக்கு ஒரு இஷ்யூவும் கிடையாது. ஸோ நீங்கள் தைரியமாக பர்ச்சேஸ் பண்ணலாம். ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம்னாலும் ஷுவராக ரிட்டன் பேக் கேரண்டி எடுத்துப்போம். அது போக பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு டைட் ஃபுல் டைட் வச்சுக்கிறோம். நீங்கள் ஃபுல் டைட் இப்படி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அது வாடு இருக்கும். இது வந்து நான் பாலிஷ் ஐட்டம். நான் பாலிஷ் ஐட்டத்தில் பார்த்தீங்கன்னா அதே தான், இந்த பெரிய சைஸுக்கு மட்டும் 100 rupees உங்களுக்கு கம்மியாகும். ஸோ இது வந்து 880, இது வந்து 780 வரும் அவ்வளோதான். இது வந்து 780, இது 680 வரும் அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு. பட் ஆனால் இதோட ப்ரைஸ், இதோட யூசேஜ் பார்த்தீங்கன்னா இது எடுக்கிறது நீங்கள் பெஸ்ட்டு. நான் ஏற்கனவே யூஸ் பண்ணியிருக்கேன் கேஸ்டிங்கு, எனக்கு ரஃபாகவே வேணும் பரவாயில்ல. ஏன்னா இந்த ரஃப்னஸ் இந்த ஸ்மூத்னஸ் கேஸ்டிங்கில் வரும் கண்டிப்பாக. இது வந்து ஆக்சுவலாக ஆட்டோமேட்டிக்காக வரும் அந்த ஸ்மூத்னஸ் எப்போனா மோர் தேன் 2 years நீங்கள் யூஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த ஸ்மூத்னஸ் வரும். அதை இன்ஸ்டண்ட்டாக பண்ணி கொடுக்குறோம், அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ அதனால் எந்த ஒரு டிஃபெக்டும் கிடையாது. இதில் இப்போ நியூ மாடலு பனியார் சிட்டி தாருக்கு வரும். நைன் ஹோல்ஸ் வந்துடும் பனியார் சிட்டி.
இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 680 வரும், 680 ப்ளஸ் சீசனிங் அடிஷ்னலு. இது வந்து ரொம்ப ஹாட் சேலு, இப்போ தான் நியூவாக லான்ச் பண்ண, இந்த வீடியோவில் இப்போ தான் லான்ச் பண்ணுறேன், ஏற்கனவே பர்ச்சேஸ் பண்ண கஸ்டமர் தெரியும் வாங்கிடுறாங்க. ரொம்ப ஹாட் சேலு இந்த பீஸு. இது பார்த்தீங்கன்னா 12 இன்ச் தவா, இது வந்து செம்ம ஃபினிஷிங்காக இருக்கும். உங்களுக்கு வெயிட் பேலன்ஸ் ஈவன் பண்ணியிருக்கிறோம், இந்த உட்டாண்டிலே வெயிட் பேலன்ஸ் ஈவன் பண்ணியிருக்கிறோம். ஸோ உங்களுக்கு வந்து வெயிட் கண்டிப்பாக தெரியாது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா சேம் தான், இது இதோட சேம் ஸ்கில்லட் ப்ரைஸ் தான் இதோட ப்ரைஸும் வந்து. இது வந்து வித் பாலிஷ் வந்து 780, வித்தவுட் பாலிஷ் வந்து 680. இது 12 இன்ச் வரும், வெயிட் வந்து நியர்பை 2.2 kg வந்துடும் வெயிட்டு. இதுலேயும் பாலிஷ் இருக்கு, நான் பாலிஷும் இருக்கு. இது அதிலே ஃபிஷ் ஃப்ரை தவா. இது வந்து வெயிட், இது வந்து சைஸ் பார்த்தீங்கன்னா 10 இன்ச் வரும், இது 10 இன்ச் சைஸ் வரும். ஃபினிஷிங் பக்காவாக இருக்கும். இது வந்து ஆக்சுவலாக வித்தவுட் சீசனிங் வித்தவுட் பாலிஷ் உங்களுக்கு காட்டிகிட்டு இருக்கேன். இதில் வித்து சீசனிங் வித்து பாலிஷ் எதுனாலும் நம்ம பண்ணி கொடுத்துடலாம். இது வித்து சீசனிங் வித்து பாலிஷ் ரெண்டுமே சேர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதோட வந்து உங்களுக்கு ஈஸியாக சொல்லணும்னா இதோட ஒரு 100 rupees இது கம்மியாகும். இப்போ இது வந்து 780 வைங்களேன், இது வந்து உங்களுக்கு 680 வரும் வித்து பாலிஷு ஆறு வித்து சீசனிங் எதுனாலும் சரி தான். அது போக வந்து ஆப்பச்சட்டி, ஆப்பச்சட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறையா பேர் ஆப்பச்சட்டி ரொம்ப யூஸ் பண்ணுவோம், அந்த ஹீட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வந்து ஆக்சுவலாக என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹீட்டு வந்து இது டீக் வுட்டு, இது ஃபுல் ஃபினிஷிங் காட்டுறேன். இது டீக் வுட்டு, 1% கூட ஹீட் இருக்காது. நீங்கள் யூஸ் பண்ணும்போது நீங்கள் வாஷ் எத்தனை ஹீட் கண்டிப்பாக தெரியவே தெரியாது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 580 வரும் வித்து பாலிஷு. ஆப்போசிட்டி பாலிஷ் வந்து என்கிட்ட ஏற்கனவே கஸ்டமர் வாங்கியிருப்பாங்க இல்லையா, நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாங்குறீங்களாலும் சரி நான் ஏதாச்சும் நான் வீடியோ போடுறேன், 1% கூட இதில் ஒட்ட சான்ஸே இல்லை. அதுக்கடுத்து இதில் மேக்ஸிமம் எல்லா ப்ராடக்ட்டும் பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன். இப்போ நியூவாக பார்த்தீங்கன்னா இந்த 12 இன்ச் ஸ்கில்லெட் இருக்குது. இந்த 12 இன்ச் ஸ்கில்லெட்டு பார்த்தீங்கன்னா வித்து சீசனிங் இதில் இருக்கிறது எல்லாமே. இப்போ வித்து பாலிஷ் அப்படின்னு கேட்டிங்கன்னா 700 rupees வரும் பீஸ் பார்த்துக்கோங்க. இது ஒன்லி 700. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து ரொம்ப ப்ரைஸஸ் ரொம்ப ஹையாக இருந்துச்சு, இப்போ வந்து ரொம்ப ரொம்ப கம்மி பண்ணியிருக்கிறோம். ஆல் இண்டியா ஷிப்பிங் இருக்குது. இதில் வந்து நீங்கள் வந்து வித்து பாலிஷ் கேட்டிங்கனாலும் 700 தான், வித்து சீசன் கேட்டிங்கனாலும் 700 தான். இது ரெண்டுமே வேணாம் அப்படின்னு நார்மலாக கேட்டிங்கன்னா 100 rupees கம்மியாகும், உங்களுக்கு 600 தான் வரும். உங்களுக்கு எந்த டவுட்னாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்க, கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. ஆல் இண்டியா ஷிப்பிங் இருக்குது. அது போக வந்து ரிட்டன் பேக் கேரண்டி, அதாவது ப்ராடக்ட் எனக்கு வந்து பிடிக்கல சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை அப்படின்னாலும் கண்டிப்பாக ரிட்டன் பேக் கேரண்டி எல்லா ப்ராடக்ட்டுமே இருக்குது. ஈச் அண்ட் எவ்ரி ப்ராடக்ட், அதாவது ஒரு சின்ன ஒரு விஷயம் எடுத்தீங்கன்னு இந்த பீஸ் வாங்கினீங்கன்னா கூட எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை அப்படின்னாலும் கண்டிப்பாக ரிட்டன் பேக் கேரண்டி கண்டிப்பாக பண்ணி கொடுத்துடலாம். இந்த பீசஸ்லாம் பார்த்துருக்கீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு வந்து நான் பாலிஷ் ஐட்டத்தில் வந்து நிறைய ஐட்டம் வந்துருக்கு, லான்ச் பண்ணலான் இருக்கும். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது போக இந்த பிளாக் ஐட்டமும் நிறைய மாடல் வந்துருக்கு. நெக்ஸ்ட் வீடியோ நான் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கேன், பாருங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். அது போக என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க எல்லாமே ஃபாலோ பண்ண முடியல நெக்ஸ்ட் வீடியோ போடுங்க அப்படின்னு. டைம் பேக் தான் எங்களுக்கு கொஞ்சம் கிடைக்கல, மற்றபடி எங்களுக்கு ஈஸியாக நாங்கள் அப்ரோச் பண்ணிடுவோம். கண்டினியூவாக பாருங்கள். தேங்க்யூ.